நடிகர் சூர்யாவுக்கு 2019 சுமாரான வருஷம் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இத்தனைக்கும் இந்த வருஷத்தில் சூர்யாவுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எஞ்சிகே மற்றும் காப்பான். ஆனால் இந்த 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இன்ஃபேக்ட் எஞ்சிகே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளாப், ஆனால் காப்பான் திரைப்படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுமாரான வெற்றியை கொடுத்துச்சு. இந்த நிலைமையில் சூர்யாவோட சூரரே போட்டு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்ற நிலைமையில் சூர்யாவோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. சூர்யாவுக்கு அடுத்தடுத்து 2 படங்கள் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஒன்று ஹரி இயக்கத்தில் ஒரு அதிரடியான ஆக்ஷன் திரைப்படத்தில் நடிக்க போகிறார். இன்னொன்று வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு கிராமத்து கதையில் நடிக்க போகிறாரு. எஸ் தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு பக்காவான கிராமத்து கதையில் சூர்யா நடிக்க போகிறாரு. வெற்றிமாறன் சூர்யா வச்சு இயக்கப்படுற அந்த புதுப்படமும் ஒரு நாவலை பேஸ் பண்ண கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் மாதமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் கொஞ்சம் இழுத்ததுனால இந்த மாதம் இறுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா இந்த படத்துக்கான பெயர் வாடி வாசல் அப்படின்னு வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் காளைகள் வாடி வாசல் வழியாக தான் களத்துக்குள்ளே வரும். இதை மையமாக வச்சு தான் படத்தோட கதை இருக்குன்னு சொல்கிறாங்க. மறைந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் சிஎஸ் செல்லப்பா எழுதிய நாவல்களில் ஒன்று தான் வாடி வாசல். இந்த நாவலை மையமாக வச்சு தான் வெற்றிமாறன் கதையை உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க.